நம்ம ஒரு கடைக்கு போனால் கையில் காசு கொடுக்கறதுக்கு போயிட்டு கார்டு ஸ்வைப்பிங் அல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வரைக்கும் இப்போ வந்துட்டுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஏடிஎம் கார்டில் புதுசாக அப்டேட் பண்ணுங்க ஒய்ஃபை சிம்பிள் பற்றி தாங்க. இந்த ஒய்ஃபை சிம்பிள் போட்டது கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லுவாங்கன்னா கான்டாக்ட் லெஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. கான்டாக்ட் லெஸ் கார்டுனா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் மிஷினில் போட்டால் பின் நம்பர் போடுற மாதிரி வருங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் ஆக. ஆனால் இப்போ நம்ம ஒரு கூட்டமான இடத்துலலாம் போயிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆள் இந்த மாதிரி கார்டு ஸ்வைப் பண்ணி பின் நம்பர்லாம் போட்டோன்னா ரஷ்யில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், நம்மளுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். இது குறைக்கிறது வந்து பார்த்தோன்னா பேங்க் சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வேகமாக அந்த டிரான்சாக்ஷன் முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த கார்டை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிம்பிள் போட்ட கார்டை நம்ம அந்த ஸ்வைப்பிங் மிஷின் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே போதுங்க, தானாக டிரான்சாக்ஷன் வந்து முடிஞ்சிடும். இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டைமும் சேவ் ஆகுங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மளை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னா அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்தாலே போதும், அவங்க டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட்லெஸ் கார்டு இல்லை. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பின் நம்பர் வந்து போட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதிலேருந்து எப்படி நம்ம தவிர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண முடியும், டீஆக்டிவேட்டும் பண்ண முடியுங்க. நம்ம பேங்க் சைடு இருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த கார்டை எப்போ வேணுமோ அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம்னா நம்ம டீஆக்டிவும் பண்ணிக்கலாம். என்னால் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஆக்டிவேட் இல்லை டீஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணமாக பணத்தில் எங்கே வைப்பீங்க, செப்புரம் வந்து பார்த்தோன்னா நம்ம பர்ஸில் வைப்போம். அதுபோல் இந்த ஏடிஎம் கார்டை வைக்கிறதுக்குன்னு இருக்கிற அலுமினியம் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வைக்கலாங்க. இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவும் வச்சுக்கலாம், இல்லை பர்ஸுக்குள்ளே வச்சு வச்சுக்கலாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ப்ரொடக்ஷன் கிடைக்குதா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வைப்போம். இப்போ கோர்னா தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன், அப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிலிருந்து மட்டும் விடைபெறுவது நான் உங்கள் சுரேந்தர்.